இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. முன்கூட்டியே வாக்களிப்பு நேற்று முடிவுற்றது. வாக்கு சீட்டுகள் வாக்களிப்பு நாளில் எண்ணப்படும். பதிவு பெற்ற 224,828 பேர் முன்கூட்டியே நேற்று மாலை 5 மணிக்குள் வாக்களித்துவிட்டனர். அந்த எண்ணிக்கையில் 117,473 வாக்காளர்கள் இராணுவ உறுப்பினர்களும் அவர்களின் வாழ்க்கை துணைவியவர்களும் ஆவர். எஞ்சிய 107,355 வாக்காளர்கள் போலீஸ்காரர்களும் அவர்களது வாழ்க்கை துணைவர்களாவர். நாடு முழுவதிலும் போலீஸ் தலைமையகம், மாவட்ட போலீஸ் தலைமையகம் மற்றும் இராணுவ முகாம்களில் 970 வாக்குச்சாவடிகளும் 578 முன்கூட்டியே வாக்களிப்பு மையங்களும் காலை 8 மணிக்கு திறக்கப்பட்டு மாலை 5 மணிக்கு மூடப்பட்டன. இவர்களின் வாக்குகள் தேர்தல் ஆணையத்தினால் அமைக்கப்பட்டிருக்கும் வாக்குகள் எண்ணப்படும் மையங்களில் சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் எண்ணப்படும். தலைமைத்துவ மாற்றத்தை நோக்கியே அம்னோ செயல்படுகிறது. அன்வார். அம்னோ கட்சியின் தலைமை பொறுப்பை இளம் தலைவர்கள் எதிர்காலத்தில் ஏற்கும் வகையில் அவர்களை முன்னிலைப்படுத்தி அக்கட்சி அனைத்து மாற்றங்களை எப்போதும் செய்து வருகிறது. இத்தேர்தலில் அக்கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்கள் சில விழுக்காட்டினர் இருந்து இதர் அரசியல் கட்சிகளோடு ஒப்பிடுகையில் அம்னோ 80 விழுக்காடு புதிய முகங்களை கொண்டிருப்பதாக கெத்தரே அம்னோ தலைவர் தான் ஸ்ரீ அன்வார் முசா கூறினார். ஆதரவாளர்களை மீண்டும் வசப்படுத்த அம்னோவுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று அவர் சுங்கை புலோவில் தேசிய முன்னணி வேட்பாளர் கைரி ஜமாலுடன் தெரிவித்துள்ள கருத்து குறித்து அன்வார் முசா அவ்வாறு கூறினார். இதனிடையே இத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாத சில முக்கிய தலைவர்களுக்கு தேசிய முன்னணியின் புதிய அரசாங்கத்தில் மீண்டும் பொறுப்புகள் வழங்கப்படுவது தொடர்பில் பிரதமரின் கூற்றுக்கும் அன்வார் முசா கருத்து தெரிவித்தார். தற்போது தேர்தலில் வெற்றி பெறுவதே முக்கியம் என்பதால் அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். அரசாங்கத்தை அமைக்க நம்பிக்கை கூட்டணி மற்றும் அதன் உறுப்பு கட்சிகளுடன் இணைக்க மாட்டோம். பாஸ். 15வது பொது தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் எளிய பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் மத்திய அரசாங்கத்தை அமைக்க பாஸ் கட்சி ஒருபோதும் நம்பிக்கை கூட்டணி மற்றும் அதன் உறுப்பு கட்சிகளுடன் இணையாது. கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் பாஸ் கட்சியின் தேர்வு தேசிய முன்னணியுடன் ஒத்துழைப்பு மேற்கொள்வதே இருக்கும் என அதன் பொதுச் செயலாளர் டாக்டர் ஸ்ரீ தக்கியுடின் ஹசான் தெரிவித்தார். கூட்டணி கட்சிகளுக்கு எளிய பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் எந்த ஒரு தரப்பும் கூட்டணி ஆட்சியை அமைப்பதை தவிர வேறு தேர்வு இல்லை என்றார் அவர். கிழந்தானில் போலீஸ் தலைமையகத்தில் சிறுவர் பராமரிப்பு மையத்தில் முன்கூட்டியே வாக்களிப்பு மையத்தை பார்வையிட்ட பின்னர் தக்கியுடன் செய்தியாளர்களிடம் அவ்வாறு கூறினார். பாஸ் கட்சிக்கு நெருங்கிய தேர்வு என்றால் அது தேசிய முன்னணியாகும். எனினும் இந்த முடிவை பெரிக்கத்தான் நேஷனும் அக்கட்சியில் உள்ள இதர கட்சிகளும் எடுக்க வேண்டும். எந்த ஒரு முடிவும் எடுத்தாலும் பாஸ் கட்சியை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். பெரிக்கத்தான் நேஷனுடன் நேரடி சந்திப்பை நடத்தவில்லை. வி. பெரிக்கத்தான் நேஷனல் கூட்டணியை சேர்ந்த எந்த ஒரு தலைவருடன் தேசிய முன்னணி நேரடி சந்திப்பை நடத்தவில்லை. 15வது பொது தேர்தலுக்கு பின்னர் 2 அரசியல் கூட்டணிகளும் இணைந்து ஆட்சி அமைக்காது என்பதால் அச்சந்திப்புக்கு அவசியம் இல்லை என்று தேசிய முன்னணி உதவி தலைவர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் விகாசியும் தெரிவித்தார். இது குறித்து கேள்வி எழ அவசியம் இல்லை. காரணம் இது குறித்து பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என்று அவர் கூறினார். ஜொகூர் குளுமாங் ரயில் நிலையத்தில் மின்சார இரட்டை பாதை திட்டத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வி அவ்வாறு தெரிவித்தார். 15வது பொது தேர்தலுக்கு பிறகு அரசாங்கத்தை அமைக்க தேசிய முன்னணி மற்றும் பெரிக்கத்தான் நேஷனல் இணையும் என்று பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் ஸ்ரீ தக்கியுடின் ஹசான் தெரிவித்திருப்பது குறித்து விகாசியோங் கருத்துரைத்தார். இதனிடையே இணைந்து ஆட்சி அமைக்க தேசிய முன்னணியுடன் பேச்சுவார்த்தை நடத்தும்படி தாம் தக்கியுடனே பணிக்கவில்லை என்று பெரிக்கத்தான் நேஷனல் தலைவர் தான் ஸ்ரீ முகதின் யாசின் தெரிவித்திருக்கிறார். தேர்தலில் வெற்றி பெற்று அரசாங்கத்தை அமைப்பதே தேசிய முன்னணியின் முன்னுரிமை. பிரதமர். 15வது பொது தேர்தலில் வெற்றி பெற்று அரசாங்கத்தை அமைப்பதே தேசிய முன்னணியின் முன்னுரிமை என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் கூறியிருக்கின்றார். அரசாங்கத்தை அமைப்பதற்காக தேர்வு செய்யப்படும் கூட்டணி குறித்து சிந்திப்பது இது நேரமல்ல என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். கூட்டணி அமைப்பது கட்சியின் முடிவை பொறுத்தது என்றும் தனிப்பட்ட முறையில் தீர்மானிக்கப்படாது என்றும் அவர் கூறியிருக்கின்றார்.
ஆதலால் கூட்டணி அமைத்து இணைவதா இல்லையா என்பது குறித்து பின்னர் யோசிக்கப்படும். ஆனால் உறுதி என்னவென்றால், நேற்று நான் கூறியது போல் சபா மற்றும் சரவாக் கட்சிகளுடன் இணைந்து அரசாங்கம் அமைக்கப்படும் என்பதாகும். சபா மற்றும் சரவாக்கை விட்டு எங்களால் பிரிய முடியாது என்று பிரதமர் கூறியிருக்கின்றார். பேராக் சுங்கை சிப்புட்டில் உள்ள லாசா பெல்டா குடியேற்றக்காரர்களுடன் நேற்று நடைபெற்ற சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்மாயில் சப்ரி இவ்வாறு தெரிவித்தார். அரசாங்கத்தை அமைப்பது குறித்து தேசிய முன்னணியுடன் கலந்து பேசுமாறு யாரையும் பணிக்கவில்லை முகுதீன் யாசின். 15வது பொது தேர்தலுக்கு பின்னர் அரசாங்கத்தை அமைப்பது குறித்து தேசிய முன்னணியுடன் கலந்து பேசுமாறு பாஸ் கட்சியின் தலைமை செயலாளர் டாக்டர் ஸ்ரீ தாக்கியுடன் ஹசானை தாம் பணிக்கவில்லை என்று பெரிக்கத்தான் நேஷனல் தலைவர் தான் ஸ்ரீ முகுதீன் யாசின் தெளிவுபடுத்தினார். தேசிய முன்னணி அல்லது நம்பிக்கை கூட்டணியின்றி அரசாங்கம் அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 15வது பொது தேர்தலில் பெரிக்கத்தான் நேஷனல் போட்டியிடுவதாக முகநூலில் வெளியிடப்பட்ட அறிக்கை வழி முகுதீன் கூறினார். மக்களின் வற்றாத ஆதரவால் 15வது பொது தேர்தலில் மத்தியிலும் மற்ற மாநிலங்களிலும் அரசாங்கங்களை அமைப்பதற்காக பெரிக்கத்தான் நேஷனலினால் அதிகமான தொகுதிகளை வெல்ல முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். கிளந்தான் கோத்தபாருவில் உள்ள கம்போங் குபாய் கியாண்டில் நேற்று நடைபெற்ற பெடானா பிஆர்யூ 15 சொற்பொழிவில் இதர கட்சிகளுடன் குறிப்பாக தேசிய முன்னணியுடன் கூட்டணி அமைப்பதன் மூலம் பெரிக்கத்தான் நேஷனலினால் அரசாங்கத்தை அமைக்க முடியும் என்றும் தக்கியுடன் அண்மையில் கூறியிருந்தார். மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காதவர்கள் நீண்ட நாட்களுக்கு சினம் கொண்டிருக்க வேண்டாம் பிரதமர். 15வது பொது தேர்தலில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாத தேசிய முன்னணி தலைவர்கள் கட்சியின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் அளவிற்கு நீண்ட நாட்களுக்கு சினம் கொண்டிருக்க வேண்டாம் என்று டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி அறிவுறுத்தியிருக்கின்றார். இப்போது தேர்தலில் வெற்றி பெற அமைச்சரவை உறுப்பினர்கள் உட்பட போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாத தலைவர்கள் அனைவரும் கட்சியின் கேந்திரத்திற்கு மீண்டும் உதவ வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தேர்வு செய்யப்படுவதும் தேர்வு செய்யப்படாததும் அரசியல் உலகில் வழக்கமானது என்றும் தலைவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். போட்டியிட முடியாமல் போனதால் 2-3 நாட்களுக்கு விரக்தி நிலவும். ஆனால் அம்னோ மற்றும் தேசிய முன்னணியின் உணர்வு மிகவும் வலிமையானது. இறுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காதவர்கள் தங்களின் தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய உழைக்க வேண்டும் என்று இஸ்மாயில் சப்ரி வலியுறுத்தினார். வாக்களிக்க சொந்த ஊர்களுக்கு செல்ல விரும்புவோருக்கான பிளஸின் பயண நேர ஆலோசனை. வரும் சனிக்கிழமை வாக்களிப்பதற்காக தங்களின் சொந்த ஊர்களுக்கு செல்லவிருக்கும் வாக்காளர்களுக்காக பிளஸ் நிறுவனம் பயண நேர ஆலோசனை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. கிளான் பள்ளத்தாக்கை விட்டு பினாங்கு, கெடா, பெர்லிஸ், வட பெய்ராக் மற்றும் ஜொகூருக்கு செல்ல விரும்புவோர் நவம்பர் 16 முதல் 21 தேதி வரையில் காலை 10 நெடுஞ்சாலையினுள் நுழைய ஊக்குவிக்கப்படுகின்றனர். இதர மாநிலங்களுக்கு செல்ல விரும்புவோர் அன்றைய தினங்களில் நண்பகல் 1 இருந்து மாலை 4 நெடுஞ்சாலைகளினுள் நுழைய வேண்டும் என்று நெடுஞ்சாலை குத்தகை நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரி ஜக்காரியா அகமது சபிடி அறிக்கை ஒன்றின் வழியாக நேற்று தெரிவித்தார். பிளாஸ் தனது நெடுஞ்சாலை நடவடிக்கைகளை அதிகரிக்கும் என்று கூறிய அவர், தனது நெடுஞ்சாலை நெடுகிலும் மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு, தரம் உயர்த்துதல் மற்றும் கட்டுமான பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் என்று தெரிவித்தார். கிளானா ஜெயா எல்ஆர்டி சேவையில் சிறு இடையூறு. சுமார் 1 தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கிளானா ஜெயா எல்ஆர்டி சேவையில் மீண்டும் நேற்று காலையில் சிறு தடங்கள் ஏற்பட்டது. ஸ்லாங்கூரில் உள்ள ஜெலாத்திக் நிலையத்தில் தொழில்நுட்ப பிரச்சினையினால் ரயில் நின்றபோது அதிலிருந்து வெளியேறுமாறு பயணிகள் கேட்டுக்கொள்ளப்பட்டதாக கூறப்பட்டது. இதனால் சம்பந்தப்பட்ட பயணிகள் அடுத்த ரயிலுக்காக 14 வரையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாக சிலர் புகார் கூறினர். நேற்றைய தினம் பிரச்சனை ஏதும் இல்லை என்று ஒரு பயணி கூறினார். பழுதடைந்த ரயில் தடத்திலிருந்து அகற்றப்பட்டு சேவை வழக்கு நிலைக்கு திரும்பிவிட்டதாக ராபிட் கேஎல் ஒரு ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளது. 16 நிலையங்களுக்கான சேவை நிறுத்தப்பட்ட சில தினங்களுக்கு பின்னர் கிளானா ஜெயா வழித்தட சேவை திங்கட்கிழமை மீண்டும் தொடங்கப்பட்டது.